ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகீஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரான பருப்பு துவையல் எப்படி ரெடி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் துவையல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நூறு கிராம் பருப்புக்கு வந்து ஒரு அஞ்சு வரமிளகா போட்டு அம்மா வதைக்கிறாங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அம்மா வந்து இந்த தொவையல் வந்து செம்ம சூப்பராக செய்வாங்க இந்த துவையல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு தயிர் சாதம் லெமன் சாப்பாடு இந்த மாதிரி கலர்ன வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் அது ரசம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை எதுவுமே இல்லைனா வெறும் வெள்ளை சாப்பாடில் நம்ம துவையில் போட்டு விரட்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு வரமிளகா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம வேணுங்கிற அளவு நம்ம துவரம்பருப்பு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல தோரம் பருப்பு பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மிளகா கூட சேர்த்து வச்சுக்கலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நம்ம வந்து எண்ணெயில தான் இது வந்து வறுக்கணும் இல்லை வெறும் வடச்சட்டியில கூட நம்ம எல்லா பொருளையும் வறுத்து எடுத்து நம்ம வந்து துவையல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியில வந்து டூர் போகிறோம் நமக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகிற மாதிரி நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வெறும் வடச்சட்டியில நம்ம இந்த பொருள்லாம் வறுத்து எடுத்து நம்ம துவையல் ரெடி பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நம்ம பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் வந்து பூண்டுப்பல் சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம பருப்பில் தானே இந்த துவையல் பண்ணுறோம் அதனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல டைஜஷனும் ஆகும் அதனால நம்ம பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் காய்ச்சல் இருக்க டைமில் கூட நம்ம துவையல் வந்து சாப்பிட்லாம் காய்ச்சல் இருக்கப்பறம் வாய் பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்கும் ஏதாவது கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு சாப்பிட்லான் அந்த டைமில் நம்ம கஞ்சி சாப்பாடு வச்சு இந்த தொவையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறனால தான் தேங்காய் சேர்த்துக்கிறோம் இப்போ வெளியில் எங்கேயாவது நம்ம டூருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வந்து தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா கெட்டு போகிறது கூட சான்ஸ் இருக்குது நம்ம தேங்காய் ஆட் பண்ணால் அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி சேர்த்துருக்கோம் இப்போது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் அந்த தொகையில் நம்ம இந்த தொகையில் வந்து நல்லா வந்து கெட்டியாக அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காயை வந்து இப்படி கீனி போடாமல் துருவி கூட சேர்த்துக்கலாம் நமக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் அரைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ வதக்கின எல்லா பொருளையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம சூட்டோட அரைக்கக்கூடாது சீக்கிரம் கெட்டு போயிடும் எந்த சட்னியும் துவையலாகட்டும் நம்ம சூட்டோட அரைக்கக்கூடாது ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் அதுவும் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்